அறம் மக்கள் நலசங்கத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா. அறம் மக்கள் நலசங்க நிறுவனர் டாக்டர் மக்கள் அரசன் ராஜாவின் 47ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்ட அறம் மக்கள் நலசங்கத்தின் சார்பாக மாநில துணை செயலாளர் சந்துரு, மாவட்ட தலைவர் பாலமுருகன், துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் தலைமையில் தூய்மை பணியாளர்கள், சலவை தொழிலாளர்கள், மலைவாழ் மக்கள், கோவை மேடை நடன கலைத்துறையினர், ஆட்டோ ஓட்டுநர்கள், பத்திரிகையாளர்கள் உட்பட கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் 1000 நபர்களுக்கு அரிசி தொகுப்பு வழங்கப்பட்டது. அறம் மக்கள் நலசங்கத்தின் நிறுவனர் ராஜா அவர்கள் நீடூடி வாழவும், அவரது சமூக பணிகள் தொடர்ந்து ஏழை மக்கள் நலம் பெற வேண்டும் என்றும் கோவை மேடை நடன கலைத்துறை தலைவர் பி வி சண்முகம், செயலாளர் அனில்குமார், பொருளாளர் ஜெயந்தி ஆனந்த்குமார், கோவை மாவட்ட நடிகர் சங்க தலைவர் ஷாகுல் அமீத் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். அறம் மக்கள் நலச்சங்கத்தின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாங்கள் திருச்சியின் எல்ஃபின் கம்பெனி மற்றும் அறம் மக்கள் நலச்சங்கத்தின் நிரந்தர தலைவர். எங்கள் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜா சார், எங்கள் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் எஸ்ஆர்கே அவர்களுடைய ஆணைக்கிணங்க, தலைவருடைய 47வது பிறந்தநாள் விழாவை நாடெங்கிலும், குறிப்பாக உலகமெங்கிலும் சொல்லலாம், நாடெங்கிலும், தமிழ்நாட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கி, அரிசி வழங்கி, உணவு கொடுத்து, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் முறைப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய 47வது பிறந்தநாள் தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொல்லும் அளவுக்கு அருமையான ஒரு ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அவர் தன்னேறிகளாக இல்லாத தலைவர்னு சொல்லலாம். அதாவது லிவிங் லெஜண்ட், கெரிஸ்மெட்டிக் லிவிங் லெஜண்ட் என்று சொல்லுவோம். மக்களால் கவரப்பட்ட உன்னதமான மகத்தான தலைவர். இதுக்கு நாங்கள் கை தட்டலாம், தாராளமாக கை தட்டலாம். அந்த மாதிரி ஒரு தலைவரின் கீழ் அறம் மக்கள் நலச்சங்கம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த, மிகச்சிறந்த ஒரு அருமையான சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மக்கள் நலச்சங்கத்தில் முக்கியமான சங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் 2020 பரவி நிச்சயமாக வெற்றி நடை போடப்போகிறது. இன்றைய நாளில் அவருக்கு நாம் எல்லோரும் மனதார நெஞ்சார வாழ்த்து சொல்லி அவர் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.